அருமையான கர்த்தர் தேவ ஜனங்களே, யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஆண்டு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை எடுத்து வாசிப்போம். அது சங்கீதம் 4:3 வாசிப்போம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்பதை நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையிலே அவர் கேட்பார். பக்தி உள்ளவன் பதறான், நீதிமான் பதறான். நீதிமான் எதுக்கும் பதறவே மாட்டான். எந்த பிரச்சனை வந்தாலும் முடிவு கர்த்தரிடத்தில் தான் இருக்கணும். தேவ ஜனமே, நீ அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பயந்து என்ன செய்கிறோம், கலங்கி போகிறோம். ஐயோ இது நடந்துருமா, சொல்லும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் என்று சொல்வார்கள். எந்த சூழ்நிலையும் நீங்கள் மனரம்பயமாக கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதை ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத இருங்கள், எந்த சூழ்நிலையும் நீங்கள் விசுவாசமாக இருக்கப்பட வேண்டும். இசைக்கியேல் தீர்க்கதரிசி 2:6 வாசிப்போம். மனுபுத்திரரே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். அவருடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்யாதீங்க, அஞ்ச வேண்டாம். நெருஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும் நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவருடைய வார்த்தைகளுக்கு நீ பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார். இசைக்கியேலுக்கு தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, மனுபுத்திரே நீ அவர்களுக்கு என்ன செய்யாத, பயப்படாத. உங்கள் அநேக மனுஷர்கள் முச்சடி போல உபத்திரம் அணுகிறார்களா, ஆனா தேவன் அக்கினால இந்த முள்ள என்ன செய்யுமா, வெந்து அது சாம்பலாய் போய்விடும். முச்சடியில வார்த்தையினாலே சில ஜனங்களுடைய வார்த்தை நாவு எப்படி இருக்குமா, அம்பு போல இருக்குமாம் அந்த வார்த்தை. சில வார்த்தையினால என்ன செய்வாங்கன்னா குத்துப்படுவார்கள். அப்ப அநேக ஜனங்கள் முச்சடியிலே நீ நடந்தாலும் ஆண்டவர் செய்வான், அவன் நடுவிலே அக்கினாலே அதை என்ன செய்வான், வெந்து போக தேவன் செய்வாராம். அடுத்தது 2வது வார்த்தை கேட்டோம், தேள்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கீர்களா. அப்படின்னா மோசமான மனிதர்கள், பயங்கரமான, அதாவது பழி வாங்கணும், அவன் நாசமா போகணும், அவன் இப்படி இருக்கணும், அவன் மோசமா போகணும், அந்த மாதிரி ஜனங்கள மத்தியில் நீங்க இருக்கிறீர்களா. ஆண்டவர் சொல்கிறார், லூக்கா 10:19 வாசிப்போம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. வலு சர்ப்பத்துக்கு தேள்களை மிதிக்க கர்த்தர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மளுக்கு கொடுத்து போயிட்டு இருக்கிறாமே. விசுவாசிக்கிறன் என்ன செய்ய, பதறான். உலக ஜனங்கள் அவங்க நெருக்குவாங்க, முச்செடியினாலே தேள்களை போல வலி உள்ள வார்த்தைகளை அவங்க கொட்டுவார்கள். ஆனால் என்ன செய்ய, ஆண்டவர், பக்தி உள்ளவன் பதறான், நீதிமான் எதுக்கும் பயப்படவே மாட்டான். என நீதிமான் யாரை நோக்கி இருப்பாங்க, கர்த்தரை நோக்கி இருப்பாங்க. இன்னைக்கு எந்த காரியத்தையும் ஒரு பிரச்சனை உபத்திரம் வந்தாலும் சரி, நீங்கள் ஜெபிட்டு போங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை எந்த சூழ்நிலை இருந்தாலும் வார்த்தையினாலும் முடிச்செடியினாலும் தேள்களாக கொட்டுண்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் கர்த்தர் வலு சிறப்பத்தின தேள்களையும் மிதிக்க கர்த்தர் சத்துவத்தை உனக்கு வெள்ளத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்ன செய்யாதீங்க, எந்த காரியத்தை கொடுத்து என்ன செய்யுங்க, பயப்படாமல் இருங்கள், விசுவாசத்தோடு இருங்க, பதட்டப்படாதீங்க, கர்த்தரே காரியங்களை வாக்கிய செய்வார். மீண்டும் கடைசியாக முடித்தது ஆசீர்வாதத்தோடு நிறைவு செய்ய சங்கீதம் 4:3 வாசிப்போம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஆண்டவரே, பக்தி உள்ளவனை கர்த்தரை கண்டு தெரிந்து கொள்ளவனை என்றைக்கும் பதற மாட்டான். ஆண்டவரே,
பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறப்பா. அப்பா எந்த காரியத்தை கொடுத்தும் பதட்டம் இல்லாமல் விசுவாசத்தோடு ஜபத்தோடு செய்யும் போது அந்த காரியம் ஜெயமாக கர்த்தர் மாற்றி கொடுப்பா. எந்த காரியத்தையும் அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. உங்களை அழைச்சவர் கர்த்தர் கடைசி மட்டும் உங்களோடு கூடபடி நடத்துவா. நன்றியோடு கர்த்தாவே சங்கீதம் 4:3 அப்பா என் பிள்ளைகளை வாக்கு தத்தமுடியா வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் சொல்லுவார், எந்த காரியத்தையும் செய்யுங்க, பதட்டப்படாதீங்க. கர்த்தரே காரியங்களை வாக்கு செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமென்.